இந்த வீடியோவை நீங்க முதல் தடவையா பார்க்கிறவங்களா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிறதான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 2020 சார்வரி வருடம் ஐப்பசி மாதத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விவரமாக பார்க்கலாம். ஐப்பசி மாதம் விஷு புண்ணிய காலம் பிறந்துள்ளது. சூரியன் துலாம் ராசியில் சஞ்சரிப்பதால் இது துலாம் மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த மாதத்தில் காவிரி நதியில் நீராடினால் பாவங்கள் போகும். சுக்கிரன் கன்னி ராசியில் நீசமடைகிறார். இந்த கிரகங்களின் நீச சஞ்சாரங்களினால் எந்த ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் கிடைக்கும் என்றும் பார்க்கலாம். ஐப்பசி மாதம் நவராத்திரியுடன் தொடங்கியுள்ளது. இந்த மாதம் பண்டிகைகள் நிறைந்த மாதம். சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, விஜயதசமி, தீபாவளி, கந்த சஷ்டி, ஐப்பசி பௌர்ணமி என பண்டிகைகள் தொடர்ந்து வருகின்றன. ஐப்பசி மாதத்தில் சூரியன் துலாம் ராசியில் நீச்சமடைகிறார். சுக்கிரன் சிம்ம ராசியில் இருந்து கன்னி ராசியில் நீசம் பெற்று அமர்கிறார். புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த கிரக பெயர்ச்சியால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்குமான முழு பலன்களின் விவரங்களை பார்க்கலாம். மகரம் ராசியினருக்கு பார்த்தோமானால், சூரியன் 10 வீட்டில் நீச்சமடைந்து சஞ்சரித்தாலும் சுகங்கள் அதிகமாகும். அப்பாவுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். மனம் விட்டு பேசி முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். புதிய தொழில் தொடங்கலாம். இருக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். ரொம்பவும் பரபரப்பாகவே இருப்பீர்கள். சுக்கிரன் 23 தேதி 9 வீட்டிற்கு வருவதால் பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும். பிள்ளைகளின் திருமணம் விஷயமாக பேசலாம். வெற்றிகள் தேடி வரும். பிள்ளைகளுக்கு நிச்சயம் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். ஷேர் மார்க்கெட் முதலீடுகள் மூலம் லாபம் வரும். வேலையில் மிகப்பெரிய பதவிகள் வரும். வண்டி வாகனம் புதிதாக வாங்கலாம். நகை வாங்குவீர்கள். ஆஞ்சநேயர் வழிபாடு அற்புதத்தை தரும். 7.5 சனியின் தாக்கத்தால் தடைகளை சந்தித்தாலும் கடுமையாகவே உழைப்பீர்கள். குரு சனி தவிர மற்ற கிரகங்களின் சாதகமான சஞ்சாரம் வளர்ச்சிக்கு துணை புரியும். மனதில் தேவையற்ற சிந்தனையால் குழப்பம் உருவாகும். எந்த ஒரு விஷயத்திலும் உடனடியாக முடிவெடுக்க இயலாமல் தடுமாறுவீர்கள். புதிய முயற்சிகளில் வெற்றி என்பது இழுபறியாகி சிரமத்தை தரக்கூடும். மனதில் தேவையற்ற சிந்தனையால் குழப்பம் உருவாகும். எந்த ஒரு விஷயத்திலும் உடனடியாக முடிவெடுக்க இயலாமல் தடுமாறுவீர்கள். புதிய முயற்சிகளில் வெற்றி என்பது இழுபறியாகி சிரமத்தை தரக்கூடும். எதிர்காலம் பற்றிய சிந்தனையால் பணிகளில் வேகம் குறையலாம். வசீகர பேச்சால் உங்களின் கௌரவம் உயரும். குடும்பத்தில் அமைதியான சூழல் இருக்கும். பொருளாதார நிலையில் சீரான முன்னேற்றம் காண்பீர்கள். கடன் பிரச்சனைகளை முடிவிற்கு கொண்டு வருவதில் கவனம் செலுத்துவீர்கள். உடன் பிறந்தோரின் கருத்துக்கு முக்கியத்துவம் அளிப்பீர்கள். தகவல் தொடர்பு சாதனங்கள் உங்களின் வளர்ச்சிக்கு துணை நிற்கும். பிரயாணம் மூலம் ஆதாயம் காண்பீர்கள். அக்டோபர் மாத இறுதியில் எதிர்பாராத பயணத்திற்கு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் பக்கபலமாக செயல்படுவார்கள். உடல்நிலை சற்று பாதிக்கலாம். பணியாளர்கள் மேலதிகாரிகளின் மத்தியில் நல்ல பெயர் பெற போராட வேண்டியதா இருக்கும். தொழிலில் அலைச்சலை சந்தித்தாலும் உழைப்புக்கேற்ற லாபம் கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் உயர்வு பெறுவார்கள். 7.5 சனியால் தெளிவற்ற மனநிலையில் இருப்பீர்கள். ஒரு பிரச்சனை முடிந்தால் இன்னொரு பிரச்சனையை சந்திக்க நேரிடலாம். எந்த விஷயமும் எளிதில் முடிவடையாமல் இழுபறியாய் நீடிக்கும். ராசிநாதன் சனியின் சஞ்சாரம் பொறுமையின் மகத்துவத்தை உங்களுக்கு கற்றுத்தரும். எதிலுமே அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுங்கள். உங்களின் ஆலோசனைகள் அடுத்தவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும். பேச்சில் தத்துவ சிந்தனை அதிகமாக வெளிப்படும். குடும்பத்தில் சலசலப்பு இருந்து வரும். பொருளாதாரத்தில் தடை குறுக்கிடும். உடன் பிறந்தோரால் சங்கடத்திற்கு ஆளாகக்கூடும்.
தகவல் தொடர்பு சாதனங்களை நம்பாமல் முக்கிய பணிகளில் நீங்களே நேரடியாக ஈடுபடுவது நல்லது. முக்கிய ஆவணங்கள் பத்திரங்களை ஞாபக மறதியால் எங்கோ வைத்துவிட்டு தேட நேரிடலாம். அனாவசிய பயணத்தால் செலவு அதிகரிக்கும். பிள்ளைகளின் ஆலோசனைகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். மனைவியின் பிடிவாத செயல்கள் உங்களுக்கு வருத்தம் தரலாம். பணியாளர்கள் அடுத்தவர்களின் பணியையும் சேர்த்து செய்யும் சூழலும் உருவாகலாம். தொழிலில் தனித்தன்மையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். மாணவர்கள் கூடுதல் பயிற்சிகளில் ஈடுபடுவது அவசியம். ஏழரை சனியால் தடைகளை சந்தித்து வந்தாலும் நட்சத்திர அதிபதி செவ்வாயின் பலம் தைரியமுடன் செயல்பட வைக்கும். எதற்கும் அஞ்சாமல் செயல்பட்டு வருவீர்கள். முன்பின் தெரியாதவர்களோடு வீண் விவாதம் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். மாத துவக்கத்தில் வரவும் மாத இறுதியில் செலவும் அதிகரிக்கும். ஒவ்வொரு செயலையும் அதற்குண்டான விதிமுறையின்படி மட்டுமே செய்ய வேண்டும் என்பதில் கராராக இருப்பீர்கள். குடும்பத்தில் கலகலப்பும் சலசலப்பும் மாறி மாறி இருக்கும். பேச்சில் கேலியும் கிண்டலும் நிறைந்த கருத்து வெளிப்படலாம். உடன் பிறந்தோரால் சங்கடமான சூழலுக்கு ஆளாகலாம். வாகனங்களை இயக்கும் போது எச்சரிக்கை தேவை. அனாவசிய பயணங்களை தவிர்ப்பதும் நல்லது. பிள்ளைகளின் ஆலோசனைகள் சமயத்தில் கை கொடுக்கும். உடல்நிலையில் கவனமாக இருங்க. மனைவியுடன் கருத்து வேறுபாடு தோன்றி மறையும். சுயதொழில் செய்வோர் போட்டி பொறாமையை சந்திப்பீர்கள். பணியாளர்கள் பல பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதாய் இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் மிக மிக அக்கறை தேவை. உங்களுக்கான பரிகாரம் ஸ்கந்தகுரு கவசம் படிப்பது நல்லது. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.